August 20, 2022 இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் அதுவும் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் LGBTQIA ப்ளஸ் கம்யூனிட்டி அதாவது பால் புதுமையின சமூகத்துக்கு சார்பாக ஒரு ஆர்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் எந்த ஒரு மீடியாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இடங்கள்லையும் இவங்களை அஃபிஷியலாக இப்படி தான் டேர்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க, அதுவும் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லையும் சரி. அது என்னென்னா, இதுதான் அந்த ஆர்டர். நீங்கள் இப்போது LGBTQIA ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கலர்ஸ்லாம் ஒரு ஃப்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். சரி, அவங்க இந்த ரெயின்போ கலர்ஸை அவங்களோட ஃப்ளாகில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெண்டர் அதாவது பாலினம் அப்படின்றது வெறும் ஆண் பெண் மட்டும் கிடையாது, அது வந்து ரெயின்போவில் இருக்கிற கலர்ஸ் மாதிரி, அதாவது ஜெண்டர் அப்படின்றது ஒரு ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த LGBTQIA ப்ளஸில் இருக்கவங்க யார், அண்ட் அவங்க ஏன் ஆண் பெண்லேருந்து வேறுபட்டிருக்காங்க, அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பால் புதுமையினர் பற்றி மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் இதில் என்னங்க இருக்குது அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இது அவங்களோட ஒரு விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாது, அதனால் இது இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது இயற்கைக்கு எதிரானதா, அண்ட் இதுக்கு இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். 1861 பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஐபிசி செக்ஷன் 377 சாப்டர் 16 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான், ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுறவங்க வந்து சட்டத்தின் கீழே வந்து தண்டிக்கப்படணும், அண்ட் இது வந்து இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 157 வருஷத்துக்கு அப்புறம் 2018 தான் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அந்த சட்டத்தை நீக்கி ஓரினை சேர்க்கையை லீகலைஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னுமே அதை பற்றியான பலதரப்பட்ட கருத்துக்களும் சர்ச்சைகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் இந்த ஓர்பால் இருப்பை வந்து லீகலைஸ் பண்ணாலும் கூட, இன்னும் சில பேர் வந்து மனசளவில் ஹோமோஃபோபிக்காக தான் இருக்காங்க. அதாவது ஓர்பால் இருப்பை கொண்டவங்களை வந்து அடிப்படையாக வெறுக்கிறவங்களை தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்திலே ஜென்ரலாக பையனாக இருந்துட்டு நீ ஏன் அழுகிற, பொண்ணு அடக்கொடக்கமாக இருக்க மாட்டியா இப்படின்னு மற்றவங்க சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏன் நம்ம கூட சொல்லியிருப்போம். இதுக்கு பேர் தான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நீ ஏன் பையன் மாதிரி ஹேர்கட் பண்ணியிருக்கேன்னு ஒரு பொண்ணை பற்றி கேட்குறதும், நீ ஏன் பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன்னு ஒரு பையனை பற்றி கேட்குறது கூட ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் தான். இப்போது இந்த பாலினம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்கிறது கூட நம்மளாக கட்டமைச்ச ஒரு விஷயம் தான். நம்ம பிறக்கும் போது எந்த உறுப்புகளோட பிறக்கிறோம்னு வச்சு ஆண் பெண் சொல்கிறதுக்கு பேர் ஜெண்டர். நம்ம வளரும் போது என்னவா நம்ம ஃபீல் பண்ணுறோம்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி, அதாவது பாலின அடையாளம். அதே மாதிரி நம்ம வயசுக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது நம்ம பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம் எந்த ஜெண்டர் மேலே நமக்கு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஓரியன்டேஷன், அதாவது பாலின ஈர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்னா பெண் மேலே தான் ஈர்ப்பு வரணும், பெண்ணா ஆண் மேலே தான் ஈர்ப்பு வரணும், இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்கிறது நம்மளாக கட்டமைச்சிக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹெட்ரோ நார்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இயற்கையாகவே விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், பூச்சிகளாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டு தான் இருக்குது. ஸோ இது இயற்கை தானே. ஸோ ஒருத்தவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வந்து அவங்களால சூஸ் பண்ண முடியாது, அது வந்து இயற்கை தான். ஸோ செக்ஷுவாலிட்டி இஸ் நாட் அ சாய்ஸ். ஏன் நம்மளோட செக்ஷுவாலிட்டியை நம்மளால சூஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவோட யூட்ரஸில் கருவாக உருவாகும் போது பெண்ணாக தான் உருவாகிறோம். நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸில் 23 குரோமோசோம் பேரில் 23வது குரோமோசோம் எக்ஸ்எக்ஸாக இருந்தால் பெண், இல்லை எக்ஸ்ஒயாக இருந்தால் ஆண் அப்படின்றத பொறுத்து நம்மளோட ஜெண்டர் டிசைட் ஆகும். இது எப்போ டிசைட் ஆகும் அப்படின்னா, ஒரு கரு உருவாகி 6 வாரம் கழித்து தான் ஆரம்பிக்கும். அப்படி கரு உருவான 6 வாரத்துக்கு அப்புறம் சப்போஸ் எக்ஸ்ஒய் குரோமோசோம் கொண்டிருந்து ஆண் குழந்தையாக மாறணும் அப்படின்னா, ஒய் குரோமோசோமில் இருக்கிற எஸ்ஆர்ஒய் ஜீன் தான் ஆண்களுக்கு உண்டான விதைப்பை ஆண்குறியெல்லாம் உருவாக்கும். இதுக்கப்புறம் 8 வாரம் ஆகும்போது டெஸ்டோஸ்டீரோன்ற ஹார்மோன் உருவாகி உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ரீச் ஆகி ஆண் தன்மை கொண்டு வரும். இது நடக்கிறதுக்கு முன்னாடி வர அந்த கரு பெண்ணாக தான் இருக்கும். அப்படி வளர்கிறப்போ பிரெயினோட ஹைப்போதலாமஸில் இருக்கிற டைன்செஃப்ளோன் ரீஜனில் இருக்கிற செல்ஸில் குரோமோசோம் 13 SLITRK6 ஜீனை ரொம்ப ஆக்டிவாக பார்க்க முடியும். இந்த ஜீன் செக்ஷுவல் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதனாலேயும் கூட பிரெயின் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. இப்போது உதாரணத்துக்கு டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோனோட லெவல் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுதுன்றதை பொறுத்து இந்த டிஃப்ரென்ஸ் ஏற்படும். இப்போது இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போது எதனாச்சு மரபணு மாற்றங்கள் ஏற்படுச்சு அப்படின்னா, ஒன்று அந்த ப்ராசஸ் பாதியிலே ஸ்டாப் ஆகிடும், அப்படின்னா முழுசாக நடக்காமலையும் போகலாம். அதனால பிரெயின் அதோட டிஃபால்ட் ஃபெமினன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பெண் தன்மை கொண்டு இருக்கும். ஆனால் பாடியில் இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ்லாம் வந்து ஆண் தன்மை கொண்டு வளர ஆரம்பிக்கும். இவங்களை தான் ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆண்கள் தங்களை கேஸாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க.
இதே மாதிரி எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் கொண்ட பெண் குழந்தையாக டெவலப் ஆகிற கருவில் எதனாச்சும் மரபணு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவாக மாறிடும். அப்படி ஆகும்போது டெஸ்டோஸ்டிரியனோட லெவல் பிரெயினில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகி மாஸ்குலைஸ் பண்ணுறதுனால இவங்களும் ஹோமோசெக்சுவலாக இருப்பாங்க. அதாவது பெண்கள் தாங்களை லெஸ்பியன்ஸாக உணர்வாங்க. வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது, இன்னும் சில உயிரினங்களுக்கும் அப்படி இருக்கு. அது வந்து சயின்டிஃபிக்காக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 8% ஆஃப் மேல் ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்சுவலாக இருக்கும், அண்ட் 31% ஆஃப் பேர்ட்ஸ், அதுலையும் ஸ்பெசிஃபிக்காக ஆல்பர்ட்ரஸ் வந்து லெஸ்பியன்ஸாக இருக்கும், அண்ட் பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 80% ஆஃப் மேல் வந்து கேஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சில பூச்சி வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்சுவலாகவும் பைசெக்சுவலாக இருக்கிறதா சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் ரிப்போர்ட் படி ஒவ்வொரு வருஷமும் 1.7% ஆஃப் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் மற்றும் மரபணு ரீதியாக வந்து மாற்றுத்தன்மையோட பிறக்கிறாங்க. பிறப்பால் மேல் ஃபீமேல் ஜெண்டர்னு என்ன தான் சொன்னாலும் லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் இப்படி தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவங்களை தாண்டி இன்டர்செக்ஸ், ஏசெக்சுவல், பாலிசெக்சுவல், பான்செக்சுவல், ஆம்னிசெக்சுவல், ஏர் ரொமான்டிக் இப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அடையாளங்களை தாண்டி நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றினா ஒரு பேசிக் அவேர்னஸ் நமக்கு இல்லாததுனால பால் புதுமையினர் அதாவது குவேர் பீப்புள்ஸை நம்ம முழுசாக வெறுக்கிறதாகட்டும், இதுக்கு அவங்க மனசு தான் காரணம்னு சொல்லி அவங்கள மனநோயில் பார்க்குறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் கன்வர்ஷன் தெரப்பி, ஷாக் ட்ரீட்மெண்ட், கரெக்டிவ் ரேப்புன்னு உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாக அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஜெண்டர் டிஸ்போரியா அதாவது பாலின முரண்பாட்டு மன உளைச்சல். ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், இது எப்படி நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ எவனோ வந்து என்கிட்ட உன்னோட பழக்கொழங்கனு பிடிக்கல உடனே மாற்றிக்கோ அப்படின்னு எப்படி இருக்கும், நீங்கள் மாற்றிக்க சொன்னால் மாற்றிப்பீங்களா? அதே மாதிரி ஒருத்தவங்களோட பாலின அடையாளத்தை மாற்றிக்க சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் வித் பீங் ஹூ யூ ஆர், ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஜஸ்ட் ஹியூமன்ஸ். தேங்க்யூ.